வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க நாம் வந்து முதல்ல நேற்றைய கேள்விக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். நேற்று வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அது எங்கன்னா புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்திலேருந்து ஆன்சர். நிறைய பேர் அழகாக சரியான ஆன்சரை நீங்கள் கொடுத்துருந்தீங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஒன்று கொரிந்தியர் 11 அதிகாரம் இந்த வசனம் வருது. ஸோ ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க இந்த நாளுக்குரிய கேள்வி பார்க்கலாமா. இந்த நாள் வந்து நேற்று வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து கேட்டிருந்தோம், அதே போல் இன்றைக்கி வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கொஸ்டின். பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழமொழிகள் அடங்கிய இல்லை அறிவுரைகள் அடங்கிய ஒரு புஸ்தகம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த புஸ்தகத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா. ஈஸியாக இருச்சிங்களா? எந்த புஸ்தகம் தெரிஞ்சிச்சா? நீதிமொழிகள் தான். நீதிமொழிகள்லேருந்து இந்த கொஸ்டின் நான் எடுத்துருக்கிறேன். கேள்வி என்னன்னு பார்க்கலாமா. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து எதை விட்டு விலகு. அந்த எதைன்ற வார்த்தையை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், எதை விட்டு விலக வேண்டும். ஸோ கேள்வியை நான் திரும்பவும் வாசிக்கிறேன். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து எதை விட்டு விலகு. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். சாலமோன் ராஜா எழுதிய நீதிமொழிகள் புஸ்தகத்துலேருந்து இந்த கேள்வி உங்களுக்காக. ஸோ ஆன்சர் பண்ணவங்க, ஸோ அடுத்த நாள் கேள்வி என்னன்றதை பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நான் வந்து இன்னொரு கேள்வியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஆன்சர் பண்ணவங்க நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் பைபிளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன விஷயமாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். நிறைய பேர் லைவில் பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன்.